புதியவர்களை வரவேற்கிறத பத்திரிகையாளராகட்டும் மக்களாக இருக்கட்டும் கரெக்டாக இருப்பாங்க. திறமைக்கு மரியாதை கொடுக்கறது இங்கே ஒரு இடம் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த படம் நல்ல படமாக அமைஞ்சதுன்னா மிகப்பெரிய சசிகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அப்புறம் எங்கள் பேரவை யூனியோட தலைவர் என் விஜயமொழி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகை புரிந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பு மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த புதுசாக வரக்கூடிய தயாரிப்பாளர், டைரக்டர், ப்ரொடியூசர் இது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல உயர்வு கொடுத்து முகவரி கொடுத்து நல்ல அந்தஸ்தில் உயர்த்துற அளவுக்கு நம்முடைய கடுமையான உழைப்பு இருக்கும். அது எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த நிறுவனத்துக்கு நம்ம சார்பில் பண்ணி கொடுக்கணும் அப்படி கேட்டுட்டு இப்போ வந்து இந்த படத்தில் எடுத்திருக்கும் தயாரித்து ஹீரோ எடுத்திருக்கும் ஆதவ பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக எல்லாரோட பணியும் இருந்தது. இதில் டைரக்டர் நம்ம அக்ரம் கேமரா வந்து அவங்களோட பணி ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருந்தாங்க. கேமராமேன் நம்ம சார் சாந்தமூர்த்தி சார் அவரோட பணி ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதில் கவிஞர் வைரமுத்து சார் வந்து 7 பாடல்களும் ரொம்ப முத்தான வரிகளாக பதிச்சிருந்தார். அதை அழகாக முத்து கொடுத்ததை போல் பாரதி விஸ்கர் மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப சிறப்பாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் அம்மா பாட்டு, குத்து சாங்கு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு. இதில் காமெடியாக பண்ணக்கூடிய பண்ணி கொடுத்த நம்ம கஞ்சாகருப்பு சார், முத்துக்கால சார், இங்கிலீஷ் பாண்டி சார் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடித்து கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோ ஆதவ பாண்டியன் சாரும் ஹீரோயின் நேயா அம்மாவும் அங்கே ஒரு ரியல் எப்படி நடந்தால் ஒரு கிராமத்தில் எப்படி சம்பவங்களை நேச்சுரலாக அமைஞ்சிருக்கோமோ அதன் அடிப்படையில் ரொம்ப அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வாங்கியிருக்கோம் நம்புகிறோம். இதில் மக்களாகிய நீங்களும் மீடியாக்களும் எங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது ஆதவா பாண்டியன் சார்னால, அவங்க அண்ணன் ஆர்பி பாண்டியனால் தான் இந்த வாய்ப்பு. அதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே விஜய் முரளி சாருக்கும் நிதீஷ் பிஆர்ஓ எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை சொல்லணும்னா இதில் நல்லா பயங்கரமாக நடித்தவங்க ஆதவா பாண்டியன் சாரும் நேஹாவும் இதில் முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு தந்து இந்த படத்தை நல்லபடியாக ஒரு பருத்தி வீரன் போல நல்ல பர்ஃபார்ம் பண்ணி இந்த படத்தை நடித்தார். ஆதவா பாண்டியன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு இது வரைக்கும் ஃபேஸ்புக், ட்விட்டர், அதர் வெப்சைட்ஸ், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. அம்மா பாட்டு, குத்து பாட்டு இது வரைக்கும் வெளியே போயிருக்கு. இசை வெளியீடு கூடிய சீக்கிரம் இருக்கும். இந்த படத்தோட ரிலீஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்களோட மொத்த ஐடி சப்போர்ட் இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க இப்போ இருக்குது சமீப வரைக்கும். நன்றி. இப்போ நம்ம யூனியன் செக்ரட்டரி பிரசுரஜி பழனியில் அவர்களுக்கு கதாநாயகன் சால்வேணி குமார் கேட்டுக்கொள்ள. அடுத்து இந்த படத்தோட கதாநாயகி மேகா அவர்களுக்கு நல்லதானே இது பாட்டு அப்படியே போட முடியுமே. அண்ணா அப்படிதான் அடியே காப்பா. அடுத்து இந்த படத்தோட இணைத்த அப்புறம் இந்த படத்தோட வளர்ச்சிக்கு புதுசாக நிதீஷ் ஸ்ரீராம் எங்க பேரவையின் தலைவர் விஜயமொழி அவருடைய உதவியாளர். விஜயமொழி சாருக்கு வந்து ஒரு ராசி உண்டு. அவர்கிட்ட வந்தவங்க எல்லாத்தையும் ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. எதிரில் வந்திருக்க மின்ஸ்டார் அவர் வந்து ஈரவாகி தயாரிப்பாளர், டைரக்டர் ஆகி உயர்ந்திருக்காரு. அதே மாதிரி சாத சூர்யா, அதே மாதிரி நம்ம கிளாம சூர்யா, இப்படி அவர் பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு. அவரு ரொம்ப ராசியானவர். அவரு பேரு ஆதவா பாண்டியன். படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆக்சுவலாக என்னோட அண்ணன் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து என்னோட அண்ணன் தான், ஓன் பிரதர் தான், ஆர்பி பாண்டியன் அவர். அவங்க மதுரையில் அவங்களும் பிஸ்னஸ் அவங்க வந்துருக்காங்க.
ஆக்சுவலாக இது இன்னைக்கு வந்து ஒரு பேர் நிதீஷ் என்ன சொன்னாங்க, சும்மா வெப்சைட் இன்டர்வியூ இருக்குது, ஒரு மூணு நாலு பேர் வருவாங்க வந்து பேசிட்டு போங்க அப்படிதான் கூப்பிட்டாரு. நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கு தான், ப்ரெஸ் மீட் மாதிரி ஆக்கிட்டாரு. பட் இது தெரில, இது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எப்படிலாம் ப்ரெஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் இருந்துச்சு. நான் எல்லாரும் நீங்கள் நினச்சா நான் புது ஆளுங்க, மேபி லைஃப்பில் நம்ம பார்த்துருக்கலாம், இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதும் மீடியம் முன்னாடி பேசுறலாம் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இருக்குது. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து நான் சும்மா ஆஃபீஸ் போனால் வந்தோம் ஜாலியான பசங்களோட அப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இது ஃபஸ்ட் டைம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது தெரிஞ்சிருந்த அண்ணன் எல்லாத்தையும் வர வச்சுருந்துருப்பேன். இது சும்மா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பேசணும் அப்படின்னால தான் அவர் டேரக்டருமே அவரோட நேட்டிவ் பிளேஸ் போயிருக்காரு, அவங்க அம்மா கொஞ்சம் விட முடியல. அவர் இல்லைன்னா எப்படியே அவரை வர வச்சுருப்பேன். மியூசிக் டேரக்டருக்கு இன்னொரு படம் ஆஃபர் நம்ம இந்த சாங் வச்சு கிடச்சிருச்சு. அவர் அந்த இதில் பெரிய கம்பெனி அது, ஒரு நாள் அதில் பிஸியாக இருக்காங்க தெரியல. எனக்கு இவ்வளோ பெரிய மீட்டாக இருக்கும், இவ்வளோ பேர் வருவீங்க அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் வச்சு நான் வேறு மாதிரி ஆரம்பிச்சு வந்தால் ஷாக்கணும். இவங்க பொண்ணாடா எனக்கு பார்த்திங்கலாம் தெரியல, இதெல்லாம் ஆக்சுவலாக அண்ணே பண்ணியிருக்கணும். இதெல்லாம் உண்மையில் இது எனக்கு பயங்கர ஷாக்கு. அது பிஆர்ஓ நிதீஷ் எங்கே இருக்காரு? தேங்க்யூ சார். இல்லை தெரியல, எனக்கு பிஆர்ஓ ஏதாவது பண்ணுவாங்க, பேப்பரில் நியூஸ் போடுவாங்க அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பொண்ணு ரொம்ப ஷாக் எனக்கு, அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாமே நடக்குது. தேங்க்யூ சார். ஏன்னா மீடியா வந்து பொதுவாக எப்படியாலும் வளர்த்துருவாங்க, சினிமாவும் சரி ஜென்ரல் இதுலேயும். இவ்வளோ கேமராவில் கேமரா பார்க்குறேன், அங்கே படத்தில் ஒரு கேமரா தான் இருக்கும், ரெண்டு கேமரா இருக்கும், ஈஸியாக நடிச்சிட்டேன். இது இவ்வளோ கேமரா இருக்கிற வித்தியாசமாக இருக்குது. அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவார், நான் அவர் கூட்டம் தந்திருப்பேன் இப்படி சார். ப்ளஸ் வந்து என்னோடய ஆக்சுவலாக நாங்கள் யாருக்கு தாங்கி பண்ணணும் இந்த படத்தில் அப்படின்னா, இவங்கெல்லாம் சுஜாதா அவங்க என்னோட ஆஃபீஸ் கொலை என்னோட ஒர்க் பண்ணவங்க, இன்னொருத்தர் கிரண் இருக்காங்க. இவங்கெல்லாம் சினிமாவே தெரியாது, அவங்கெல்லாம் வந்து படம் பண்ணுறோம் அண்ணன் பண்ணுறாரு அப்படின்னு சரி பண்ண ஆரம்பிச்சு கூட வந்து பார்த்தாங்க. சில இடங்களில் ஃபினான்ஷியல் ட்ரபிள் வரது நான் எவ்வளோ பிளான் பண்ணலாம், அந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபுல்லாக அவங்களாம் சப்போர்ட் பண்ணி இவங்களாம் இண்டிவிஜுவலாக அவங்களாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே வந்துட்டாங்க. இவர் கேபிஆர் இவர் இவரெல்லாம் வந்து எங்கள் மாமா முறை வேணும் சொந்தக்காரர் தான். அவங்கெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இவ்வளோ வந்தாங்க, படம் பண்ணாங்க. இன்றைக்குமே சும்மா வந்தாங்க அவங்க, ஆக்சுவலாக இன்டர்வியூ இருக்கணும் வந்தவங்க அப்படி தான் வந்தாங்க. இன்றைக்கி இல்லைன்னா எல்லா டீமும் வர வச்சுருந்தப்ப நல்லா பண்ணியிருப்பேன். சாரி நான் உங்களை எல்லோரும் கூப்பிட்டு அதை பெருசாக நான் பண்ணியிருக்கணும். பட் இருந்தாலும் இது வந்து இவரோட இன்ட்ரொடியூஸ் உள்ள மாதிரி ஆயிடுச்சு. நிதீஷ் சார் அவர் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு பிஆர்ஓ பண்ணுறாங்க, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அவர் பெரிய அவரோட சார் விஜயமுல்லி அவரோட அசிஸ்டன்ட் இருக்கும், அவர் தான் பிஆர்ஓ யூனியன் தலைவர் தாங்க. ஃபியூச்சர் நல்லா வர்றப்ப உங்கள்கிட்ட நான் என்ன ஃப்ரெண்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். படம் அதான் பிராண்மலை படத்தோட டைட்டில். இது ஆக்சுவலாக ஒரு ஒரிஜினல் ரியல் ஸ்டோரி இந்த படம். அண்ணன் அதனால படம் பண்ணணும்னு ஐடியா பண்ணார், அது மாதிரி படம் பண்ணணும்னு அவருக்கு தாட் இல்லை. படம் ரியல் ஸ்டோரினால் அதை பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணார். நான் சாஃப்ட்வேர்ல இருந்தனால அவர் படம் பண்ணுறாரு, சரி ஏதோ பண்ணுறாங்க கூட யாராச்சும் பண்ணுறப்போ இல்லை நீ பண்ணு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறையா சின்ன வயசுல கல்ச்சுரல் டான்ஸ் காம்படிஷன் நிறைய பண்ணியிருக்கேன், ஆல்பம்லாம் பண்ணியிருக்கேன் டான்ஸில், கொஞ்சம் சிலம்பம் அந்த மாதிரி. அது அது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வச்சுக்கோ, அதெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருந்தேன். நீ பண்ணுறா, நீ இதுக்கு மேலே வேறு என்ன ஹீரோ நான் எங்கே போகிறது அப்படின்னு வந்து ஃபஸ்ட் நாளாக கேமரா பார்த்து பயமாக இருக்குன்னு உள்ளே வந்து. பட் தெரியல அந்த ஸ்கிரிப்ட், நம்ம லோக்கல் அந்த பிராமலையில் நடந்த விஷயம் தான் இது எல்லாமே. எனக்கு தெரியும் அந்த ஸ்டோரி முன்னாடி சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப அந்த கேரக்டராகவே மைண்டே வந்து ஆக்சுவலாக அதுக்குள்ளே உண்மையிலே இன்வால்வ் ஆகிட்டு, இதெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை, உண்மையிலே ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் பண்ணோம். இதில் ஹீரோயின் நேகா அவங்க வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஹீரோயினாக போகிறப்ப ஒரு நம்ம சவுத்தில் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் இருந்தால் நல்லா இருக்குன்றப்போ ஹீரோயின் தொடர்ந்து இன்டர்வியூ வருவாங்கல்ல எல்லாம் நார்த் இந்தியன்லேயே வந்தாங்க எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்தோம் உண்மையிலே அவங்க பேர் நேகான்னு வச்ச மாதிரி ஸ்னேகாவோட ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் வேணும், இவங்க தான் ஃபைனல் பண்ணோம். ப்ளஸ் நடிக்கிற இடத்துல என்ன அப்படின்னா, ஸ்டோரி கேட்டுட்டு நடிக்க வந்தாங்க, பட் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அங்கே அந்த இடத்துல அந்த சில இது அங்கங்கே மாற்றுவாங்களே அந்த லைனில் அந்த ஸ்பாட்டில் மாத்திரமே மாத்திரப்பெல்லாம் அவங்க ஆக்சுவலி இவங்க இம்ப்ரூவைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க, பண்ணி ஒரு மாதிரி டிஸ்கஷனாக தான் இருந்துச்சு. இது ஒரு ப்ராஜெக்டாக பார்த்தோம் நாங்கள், ஆக்சுவலாக ஒரு படத்தில் நடிக்கிறோம், ஒரு ஃபேண்டஸியாக அந்த ஃபிலிமை நாங்கள் பார்க்கலாம், ஒரு ஒரு நடந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். நல்லா சொல்லப்போனால் ஃபைட்டில் எல்லாம் எனக்குலாம் டூப்லாம் கூட்டு வந்துருந்தாங்க, வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அது டூப் பண்ணுறதுக்கு நம்ம ரியலாகவே நிறைய விழுந்து அடிபட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாம் கஷ்டம் எல்லாம் பண்ணுறதா ரொம்ப எங்களவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணியிருக்கோம். ரியல் ஸ்டோரி டெக்னீஷியன்லாம் பெரிய டெக்னீஷியன் எல்லாம் நன்றாக வந்திருக்கியா, நம்ம பொறுமையாக போனோம் நிறைய இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. டான்ஸ் மாஸ்டர் அசோக் ராஜா அவங்கெல்லாம் சேலரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, எனக்கு தெரியல சினிமாவை பற்றியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க வராங்க, விஷயம் நல்லா இருக்குது, உண்மையிலேயே டெடிக்கேட்டிவாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஃபைட் மாஸ்டர் நாக் அவுட் வந்தாலும் அது கேட்டார் என்னங்க இது ஃபைட்டு வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலாக எடுத்துருவோமா அப்படி போகிறப்ப, இல்லை சார் இது வந்து இந்த ஸ்டோரி சொன்னோம் ரியலாக இருந்துச்சு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், மொட்டை வெயிலில் அடிச்சு உழுந்து அப்படி தான் எடுத்தோம், உண்மையான அடிதடி சண்டை சட்டை கிழிஞ்சு அப்படி தான் எடுத்தோம். நார்த் இந்தியன் அந்த மாதிரி எல்லா சேர்மையும் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது தான் நான் அதில் இன்ட்ருவானேன். மூவி பார்த்த உடனே அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு ஒரு ட்ரெஸ்ல இருந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரகிளில் மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரகிள் எப்படி போகுது அப்படின்றது அந்த ஸ்டோரியே ட்ராவல் ஆகும். ஸோ இதை சொல்லும் போதே அதை நான் நிறைய த்ரூ அவுட் இருப்பேன்றது தெரியும். ஸோ நல்ல ஒரு கெப்பாசிட்டியான ஒரு கேர்ள் வந்து அதில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது.
ஸோ அது நான் என்னோட எஃபர்ட் போட்டு நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் வித் ஆல் தி சப்போர்ட். நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் எல்லாமே படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் போய் பாருங்கள். பாடல்கள் எல்லாமே வைரமுத்து சார் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் கேமராமேன் வந்து மூர்த்தி சார், டேரக்டர் சார், ஹீரோ சார், எல்லாருமே அவங்களோட எஃபர்ட் வந்து நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக லைக் ஒரு ரியல் ஸ்டோரின்னும் போது நம்ம ரியலாக நம்ம ஹார்ட்லேருந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும், அது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. பிராண்மலை படத்தின் கதாநாயகன் பாண்டியன் அவர்களே, கதா முதல் முதலாக பிஆர்ஓ என்ற தொழிலை சிதைவுளையில் ஆரம்பித்திருக்கும் நிதிஷ் ஸ்ரீராம் அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காக எதுக்காக இருக்கணும்னு வணக்கத்தை சொல்ல நினச்சிருவேன். உங்களுக்கும் காலையில் ஃபஸ்ட் இன்னைக்கு வேட்டைக்கு கிளம்பியிருக்கீங்க இந்த படத்தில், பிராண்மலையில் ஆரம்பித்து அடுத்திருந்து அதிபர் போய் அப்புறம் ஜெயம் ரவியை பார்த்துட்டு சாயங்காலம் வந்து தாக்க தாக்க படத்தோடு இன்றைக்கி வேட்டையை முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற இணையதள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இல்லை, ராசாவின் மனசில் மரியோ இருக்கும்னு தெரிய வருது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்மலை கல்லன் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, ரியலாக வாழ்ந்த ஒரு கேரக்டர். கரிமேடு கருவாயன், மலையூர் மம்பட்டியான், கழுகுமலை கல்லன் மாதிரி பிராண்மலை கல்லன் ரொம்ப ஃபேமஸ். இந்த பிராண்மலைக்கு இன்னொரு பேர் தான் கழுகுமலைன்னு நினைக்கிறேன். பிராண்மலை தான் அந்த பேர். ஸோ அந்த இடத்துல ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கும். அந்த உண்மை சம்பவம் திரையுலகம் வாயிலாக வெளியில் வந்துட்டுருக்கு இப்போ கதைகளாக. ஸோ இப்போ நம்ம இணை தயாரிப்பாளர் கேபிஆர் பேசும்போது சொன்னார், இதில் அம்மா பாட்டெல்லாம் இருக்குன்னாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அம்மா பாட்டில் ஒரிஜினல் தாயை பற்றின பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடலாசிரியர் வந்து வைரமுத்துங்கிறதுனால அவர் அந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டார், நிஜத்தாயை பற்றி தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இணை தயாரிப்பாளர் சுஜாதா பேசும்போது சொன்னாங்க, ஐடி சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே இந்த படத்துக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்கன்னாங்க. இந்த படத்துக்கு மட்டும் உறுதுணையாக இருக்காதீங்க, திரையுலகில் வர எல்லா படத்துக்கும் நீங்கள் படத்தை பாருங்கள், நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. நான் எல்லா படத்தையும் பார்க்க வைங்க, அனுபவிக்கிட்ட அவங்களும் நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறவங்கிறாங்க, ஏற்றாமல் இருக்கிறவங்கதான் வந்து இந்த படத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குதா கதாநாயகன் சொன்னார். ஏன்னா டைரக்டர் உடம்பு சரியில்லை, ஒரு வெளியூர் போயிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தயாரிப்பாளர் ஒன்றும் வரலன்னு சொன்னாங்க. ஸோ எப்பயுமே முதல்ல வர்றவங்களை திரையுலகில் கால் எடுத்து வைக்கிறவங்களுக்கு ஒரு முகவரியாக இருந்து அவங்கள வந்து இணையதளங்களுக்கும் எஃப்எம் ரேடியோக்களுக்கும் சேனலுக்கும் பிரிண்டிங் மீடியாவுக்கும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்டர்நெட் எல்லாத்துலேயுமே கொண்டு வர்றது பிஆர்ஓக்கள் தான். ஸோ அந்த பிஆர்ஓக்களை நம்பி வர்றீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துருக்கீங்க, ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரிங்க கேமரா வச்சுட்டு துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண மாதிரி ஷூட் பண்ணி உங்களை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் மாறாமல் இருந்தீங்கன்னா திரையுலகில் வந்து ரெகுலராக உங்கள் பயணம் வந்து நெடிய தூரம் போயிட்டே இருக்கும். அதனால நீங்கள் ஒருத்தர் வருவாங்க, எல்லாருக்குமே பப்ளிசிட்டி கொடுத்து அவங்களை கொண்டு வர்றது அவங்க தான். திறமையானவங்களை என்றைக்குமே மதித்து அவங்களை முன்னே கொண்டு வர்றதுல தமிழ்நாட்டில் இருக்க ஜேர்னலிஸ்ட் மாதிரி யாருமே எல்லாம் புதியவர்களை வரவேற்கிறத பத்திரிக்கையாளராகட்டும் மக்களாக இருக்கட்டும் கரெக்டாக இருப்பாங்க. திறமைக்கு மரியாதை கொடுக்கறது இங்கே ஒரு இடம் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த படம் நல்ல படமாக அமைஞ்சதுன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி எங்கள் பிஆர்ஓ யூனியனில் சேர்ந்த நிதிஷ் ஸ்ரீராமை வந்து நீங்கள் பிஆர்ஓ அறிமுகப்படுத்துறதுக்கு எங்கள் யூனியன் சார்பில் நன்றி தெரியும்.